السلام عليكم ورحمة الله وبركاته. மௌலூத் ختمه ஃபாத்தியா போன்ற நிகழ்வுகளில் வந்து உணவு சமைக்கப்பட்டு அந்த நேர்ச்சைங்கிற பேர்ல சமைச்சது நமக்கு தராங்க. அது நம்ம சாப்பிடுவதிலே அதை தவிர்த்து கொள்கிறோம். இதை சாப்பிடாமல் இருப்பதற்கும் தவிர்ந்து கொள்வதற்குமான காரணம் அந்த உணவு ஹராம் என்பதனால அல்ல. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா உணவு வந்து ஹராம் ஆகணும்னு சொன்னால், ஒன்று அது அல்லாஹ்வின் பேருக்குரிய அறுக்கப்படாத பிராணிகளாக இருக்க வேண்டும், அல்லது திருடப்பட்ட பொருள் உணவாக இருக்க வேண்டும். அதல்லாத பட்சத்தில் உணவு நமக்கு ஹராம் இல்லை. அப்போ எது நமக்கு எதனால் நம்ம வந்து இந்த உணவுகளை தவிர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அனாச்சாரத்தை செய்கிறார்கள். அந்த அனாச்சாரத்தை ஒட்டி இந்த உணவை அவர்கள் பரிமாறுகிறார்கள் என்பதனால் நாம் வந்து இன்காருல் முன்கர், ஒரு தீமையை கண்டால் வெறுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த செயலை நாம் என்ன தவிர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து அவங்க அதை ஒட்டி முன்னாடி கொடுத்தாலும் அதே ஹுக்கு தான், அப்போ அதே ஹுக்கு தான். அங்கே நாம் வந்து அந்த உணவு ஹராம் என்பதனால் சாப்பிடாமல் இருக்கலை, அந்த செயல் தவறு என்பதை நாம் நினைச்சிடும் சுட்டி காட்டுவதற்காக வேண்டியும், அதை வந்து வெறுக்கணும் என்பதற்காக வேண்டியும் நம்ம தவிர்த்து கொள்கிறோம். எனவே அதற்கு முந்தி கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறது, பிந்தி கொடுத்தா வாங்க மாட்டோம் என்கிற வழிமுறை வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ஒரு உணவு இல்லாத பட்சத்தில், அல்லது நம்ம வந்து அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லவில்லை என்கிற பட்சத்தில் அந்த உணவை வாங்கி சாப்பிட்றோன்னா அது தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் இது தவறின்றி நாம் நிலைப்பாடை கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியதற்கு பிறகும் அவர்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளும் சாப்பிடட்டுமே என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, முன்கூட்டி அதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இதில் வந்து சரியான நிலைப்பாடாக இருக்கும். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.